மேடை கச்சேரியில ரொம்ப நேரம் நின்னா மூட்டு வலி பயங்கரமா இருக்கு. அந்த நேரத்துல என்ன காப்பாத்துற ஒரே ஒரு ஆயில் பச்சை இலை ஆர்த்தோ ஆயில் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பச்சை இலை ஆர்த்தோ ஆயில் அவருக்கு என்ன பார்த்தோன்னா யோசிக்கிறாரு, யார் இவரு யார் இவருன்னு யோசி கையை பிடிச்சிக்கிறாரு. ஆனா அதுக்கப்புறமா அப்படியே யோசிக்கிறாரு, கண்ணெல்லாம் அப்படியே மேல போகுது, அப்படியே யோசிக்கிறாரு. யோசிச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒரு பத்து நிமிஷம் இல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்து அவருக்கு ஒரு ஒரு இது வருது, ஒரு ஸ்பார்க்கா தெரியுது, செந்தில்நாதன்ல அப்படின்னு. அப்புறம் அப்படியே சிரிக்கிறாரு, சிரிச்சு செந்தில் அப்படின்றாரு. அவ்வளவுதான் தெரியுது. ஏன் இப்ராஹிம் ரூமை வெக்கெட் பண்ணிட்டா அப்புறம் இல்லை உங்களுக்கு இவ்வளோ அடிபட்டுருக்குது, அப்புறம் எதுக்கு இப்போ படலாம், ஒன்றும் தேவையில்லை, இப்போ எதுவுமே தேவையில்லை, படமா ஒன்றும் வேணாம், ஒன்றும் இல்லை, நீங்கள் முதல்ல க்யூர் ஆனால் போதும் அப்படின்னா. ஏய், நான் க்யூர் ஆகிறதுக்கும் நான் அடிபட்டதுக்கும் செந்தில் நான் அந்த பாங்குரோவில் உட்காந்து கதை ரெடி பண்ணுறதுக்கு என்னையா சம்மந்தம், என்னடா இப்படி இருக்கீங்க, ஏய் இவ்வளோ மூட நம்பிக்கையெல்லாம் நம்பிக்கை நம்பிக்கிட்டு இருக்கீங்க, இப்படிலாம் இருக்கக்கூடாது, ஐயா முதல்ல ரூமை போடு, முதல்ல இப்ராஹிம் ரூமை போடு அப்படின்னா சொல்லிட்டு, செந்தில் நீ முதல்ல உட்காந்து கதை பண்ணப்பா, நான் அதை ரெண்டு மூணு நாளில் நான் சரியாகி வந்துடுவேன், நான் வந்தவொடனே பாம்புக்குற வரேன், வந்துட்டு நீ என்ன பண்ணியிருக்க என்ன பா இது பண்ணியிருக்கீங்களோ அதை சொல்லுங்க நான் கேட்குறேன் அப்படின்னா. வாவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு அவருடனான தனது நினைவுகளை நம்மிடம் பகிர்ந்து கொள்கிறார் இயக்குநரும் நடிகருமான செந்தில்நாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். ஸோ உங்கள் முதல் படமே கேப்டனோட தான். ஆமாம் சார். பூந்தோட்ட காவல். ஆமாம். அது எப்படி அமைஞ்சது சார் முதல் படம்? நான் வந்து டைரக்டர் எஸ் ஏ சந்திரசேகர் சார்கிட்ட அசிஸ்டண்டாக இருந்தேன். அப்போ அசிஸ்டண்டாக இருக்கும்போது அவர் இவர் விஜயகாந்த் சார் படமாக தானே சந்திரசேகர் சார் எடுத்தார். அதனால் அதில் ஒர்க் பண்ணும்போது அவருக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக அசோசியேட்டராக என்னை பார்த்துக்கிட்டே இருப்பார். நான் அவருக்கு வந்து நடிப்பு சொல்லித்தர்றதோ என்னுடைய பழகிற விதம் இதையெல்லாம் அவருக்கு வந்து பிடிச்சது. என் மேலே ஒரு நம்பிக்கையும் இருந்தது, இவர் நல்லது வருவார், பெரிய டைரக்டர் வருவார், இவர்கிட்ட திறமை இருக்குது அப்படின்றது அவருக்கு வந்து முதல்லே ஆரம்பமே சொன்னார். முதல்லே என்கிட்ட உங்களுடைய முதல் படம் நான் தான் எடுப்பேன், நான் தான் தயாரிப்பேன், நான் தான் ஹீரோவாக நடிப்பேன் அப்படின்னாரு. அதே மாதிரி அமைஞ்சுது. அது இல்லாமல் வெளியே இருக்கிறவங்களுக்கும் என்னென்னா வெளி தயாரிப்பாளர்களுக்கும் இந்த தகவல் வந்து போச்சு. இப்போ ஜாக்பாட் சீனிவாசன் சார் வந்து அப்போது அவர் தான் முதல்ல என்கிட்ட வந்து இதை சொன்னார், சார் நீங்கள் பண்ணால் நீங்கள் டைரக்ஷன் பண்ணால் கேப்டன் வந்து கழிச்சு தரேன்னு சொல்கிறாரு, விஜயகாந்த் சார் வந்து ஹீரோவாக நடிக்கிறேன்றாரு அப்படி அப்படியே. அப்போ தான் எனக்கே தெரிஞ்சது இப்படி ஒரு தகவல் இருக்குதா அப்படின்ட்டு. நான் அப்படியே அங்கே அப்படின்னேன். ஆமாம் சார் வாங்க, எங்கே இருக்கார் விஜயகாந்த் சார்? நான் சொன்னேன் ஏவிஎம்ல தான் இருக்காருங்க, வாங்க போகலாம் அப்படின்னேன். அப்புறம் அங்கே போனோன்னா அதான் சொன்னார், ஆமாப்பா நீ டைரக்ஷன் பண்ணால் நான் ஹீரோப்பா, அது வெளியால் இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், ஆனால் உன்னுடைய முதல் படத்தில் நான் தான் ஹீரோ அப்படின்னாரு. அதுக்கேற்ற அப்புறம் அது கொஞ்சம் சரியாக வரல, அதனால் அவரே என்ன பண்ணார், நானே தயாரிக்கிறேன்ப்பா அப்படின்னு அவரே தயாரிச்சார். விஜயகாந்த் சாருக்கும் ராவுத சாருக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆமாம். ஆனால் இந்த படம் வந்து ராவுத சாருக்கு அவ்வளோவா விருப்பம் இல்லை பூந்தோட்ட காவல்காரன். ஆனால் அதையும் மீறி விஜயகாந்த் சார் வந்து உங்களை சப்போர்ட் பண்ணாருன்னு ஒரு தகவல் கேள்விப்பட்ட உண்மையா சார்? இல்லை என்னன்னா இப்ராஹிம் சாருக்கு வந்து ராவுத்தருக்கும் என்னன்னா இன்ஸ்டியூட்டில் படித்த பசங்க, அப்புறமா வந்து ரெகுலரான டைரக்டர்ஸ் அப்படி பண்ணலாம் தான் அவர் இது பண்ணார். ஆனால் இவர் தான் வந்து விஜயகாந்த் சார் தான் என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சு, இல்லை ஜெயிப்போம் ஜெயிக்கும் இந்த படம் ஜெயிக்கும், செந்தில்னால பெரிய டைரக்டராக வருவார் ஜெயிப்பா இருப்பார் அப்படின்னு சேலஞ்சு பண்ணி தான் பண்ணார். அவருக்கு நீ அவர் கொஞ்சம் அப்படி இருந்தது மன வருத்தம் இருந்தது. அப்புறம் போக போக அவரும் ஐயோ இவ்வளோ பெரிய டேலண்டான அவருக்கு என்ன காரணம், அவருக்கு லேசாக மன வருத்தம் காரணம் இதுதான். காரணம் என்னன்னா புதுசாக இறங்க வேண்டாம், அதுவும் நம்ம பணம் போடுறோம் நம்ம தயாரிக்கிறோம் அதில் புதுசாக இறங்க வேண்டாம். நம்ம இப்போ ஆபாவனம் சார் இதுக்கு முன்னாடி என்ன படம் பண்ணாங்கன்னா உழவன் மகன் பண்ணாங்க, உழவன் மகன் தான் அவங்களுக்கு முதல் படம், அது வந்து ஆபாவனம் சார் பண்ணார், அந்த குரூப் அப்படி இன்ஸ்டியூட் குரூப்பே பண்ணாங்க, அரவிந்த் ராய் சார் ஆரி உதய் எல்லாரும் சேர்ந்து பண்ணாங்க. அப்போ அவங்க மேலே என்னன்னா அவங்க இதுக்கு முன்னாடி வந்து படம் ஊமை வழிகள்னு ஒரு படம் கொடுத்து ஹிட் பண்ணியிருக்காங்க, அதனால வெற்றியாளருக்கு பின்னாடி போகலாம் அப்படின்னு தான் இவர் சொன்னார். இல்லை இல்லை எனக்கு செந்தில் மேலே நம்பிக்கை இருக்குது, செந்தில்நாதன் வந்து நமக்கு டெஃபினட்டாக ஒரு ஹிட் படம் கொடுக்கும் அப்படின்னு தான் இறங்கினார். இப்போ அது வரைக்கும் இளம் நாயகன் நடிச்சுட்டு இருந்த விஜயகாந்த் வந்து இவங்களோட பூந்தோட்ட காவல்காரன் படத்தில் ஓல்டு கெட்டப்பில் வந்தார், அந்த இமேஜ் எல்லாம் அவர் பார்த்துக்கலையா? இல்லை அவர் பார்க்கல, கதை தான் பார்த்தார். கதைக்கு வந்து அந்த மாதிரி கெட்டப்னா சரி அவர் தான் விக் இதுலேருந்து என்னுடைய டிசிஷன் தான் இப்படி தான் விக் இருக்கணும். அது ஒன்றும் இல்லை, அது வந்து ஏற்கனவே நான் வந்து ஞான ஒளின்னு ஒரு படம் சிவாசி. ஆமாம் ஆமாம். அந்த படம் சின்ன வயசில் பார்த்ததுலேருந்தே அந்த ஒரு கெட்டப்பு அந்த மேனரிசம் அதை அது மாதிரி வரணும், அது மாதிரி நம்முடைய முதல் பட கதாநாயகன் இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். அது கரெக்டாக இவர் அமைஞ்சது. இப்போ நீங்கள் மட்டும் இல்லை சார், நிறைய இளம் இயக்குநர்கள் வந்து விஜயகாந்த் சாரால் வாழ்வு பெற்றிருக்காங்க. விஜயகாந்துக்கும் இளம் இயக்குநர்களுக்குமான ஒரு
கெமிஸ்ட்ரின்னு என்ன சொல்லுவீங்க நீங்க? அதுக்கு அதுக்கு வந்து விதைச்சவன் நான். என்னுடைய முதல் படம் வந்து இவருக்கு முத முதல்ல நம்ம வாய்ப்பு கொடுத்தோம். அழகாக ஒரு 175 நாள் படம் கொடுத்துருக்காரு. அதனால நம்பிக்கை வந்துச்சு அவருக்கு. அடுத்தடுத்து புது இயக்குநர்களை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் அப்படின்ற அந்த எண்ணம் வந்துச்சு. இந்த படம் ஷூட்டிங்க்கு முன்னாடி விஜயகாந்த் காயம் ஏற்பட்டதாகவும், அதனால இந்த படம் ஷூட்டிங் தொடங்குவோமான்ற ஒரு சந்தேகம் ஏற்பட்டதாகவும் ஒரு இது வந்துச்சு. அதாவது காலையும் நீயே மாலையும் நீன்னு ஒரு ஷூட்டிங், ஆர் சுந்தரராஜன் சார் தான் டைரக்டர். அது வந்து இந்த சப்வேல ஷூட் பண்ணியிருந்தாங்க. அதாவது துரசாமி பிரிட்ஜில் ஷூட்டிங் நைட்டு 12 மணிக்கு பண்ணியிருந்தாங்க. ஏன்னா டிராஃபிக் இல்லாத நேரம் தானே ஷூட் பண்ண முடியும் சப்வேல அப்படின்ட்டு நைட்டு ஷூட் பண்ணியிருக்காங்க. கே நடராஜ் தான் ஆப்போசிட் பில்லர். ஓகே. அவர் வந்து இப்போ விஜயகாந்த் சாரை சுடணும், கார்லேருந்து சுடுற மாதிரி காட்சி அமைப்பு. அப்போ இவர் வந்து சுட சொல்லியிருக்காங்க. சுட சொன்னால் சுட்டிருக்காரு, சுட்டு அதுலேருந்து ஏதோ ஒரு சின்ன பிசுறு இவர் கண்ணில் வந்து பட்டுடுச்சு, விஜயகாந்த் சார் கண்ணில். அப்போ உடனே அவரை அப்போலோவுக்கு கொண்டு போயிட்டாங்க. அப்போலோவுக்கு கொண்டு போயிட்டு அப்போ எனக்கு வந்து என்னென்னா பூந்தோட்ட காவல்காரன் பண்ணுறதுக்கான ஆரம்ப புள்ளி, அதாவது எனக்கு பாம்புரோவில் அப்போ தான் ரூம் போட்டு கொடுத்தாங்க. ஒரு அதுக்கு முதல் நாள் தான் ரூம் போட்டு கொடுத்தாங்க. அன்றைக்கி நைட்டு இந்த மாதிரி ஆகிடுச்சு. ஆனவுடனே நான் போனேன் எம்மா என்னை வந்து இப்ராஹிம் சாரும் சரி அவருடைய நண்பர்கள்லாம் வந்து ஒரு மாதிரியாக தான் என்னை பார்த்தாங்க. என்ன ஏதோ தரித்திரம் பிடிச்சது போல இருக்கு, இப்போ படம் பண்ணலான்னு இன்றைக்கி தான் ரூமை போட்டாங்க, பாம்புரோவில் ஹோட்டலில் ரூமை போட்டாங்க, இப்படி ஆயிடுச்சு கேப்டனுக்கு அப்படின்ட்டு என்னை உள்ள விடலை. யாரும் என்னை பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணல. நான் மறுநாள் சரின்னு வந்துட்டேன். வந்துட்டு சரி என்னன்னு தெரியலன்னா அதுக்குள்ள பார்த்தா ரூமையும் வெக்கேட் பண்ணிட்டேன். இப்ராஹிம் சாரே வந்து ரூமை காலி பண்ணிட்டேன். முதல் நாளோட ரூம் போயிடுச்சு. மறுநாள் ரூம் இல்லை, நான் எனக்கு தெரியாது, நான் போய் பார்க்குறேன், ரூம் இல்லை சார் அப்படின்ட்டாங்க. சரிங்கன்ட்டு திரும்பி வந்துட்டேன். வந்துட்டேன் இங்கே வந்தோடனே சரி தேவையில்லை, நம்ம மறுபடியும் சந்திரசேகர்ட்டே அசண்டாக தான் போயிடும் போல இருக்கு. நமக்கும் நேரம் சரியா இல்லையோ ஒன்றும் தெரில. சரி ஏதோ நிறைய ட்ராப், அதுக்கு முன்னெல்லாம் நிறைய எனக்கு தோல்வி தான் நிறைய சந்தித்தேன் நான். அதுக்கப்புறமா ஒரு 2 நாள் பொறுத்து தான் என்னை வந்து உள்ளே அலோவ் பண்ணாங்க. நான் 2 நாள் பொறுத்த நான் போய் நின்று நிற்கிறத பார்த்து சரி சரி பார்த்துட்டு போயிடுது அப்படின்னாங்க. நான் பார்த்துட்டு போகலாம் தான் அப்படி போய் ஓரமாக தான் நின்னேன். அவர் ஒரு கண் ஃபுல்லாக பேண்டேஜ் போட்டு இருக்கு, ஒரு கண் மட்டும் மூடி இருந்தார். என்ன எப்படி என்னன்னு தெரில, நான் உள்ளே என்ட்ரானோன்னா அப்படி கண்ணை திறந்து பார்த்தாரு. பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன சார் அப்படின்னாரு, என்ன செந்தில் இங்கே நிற்கிது, ஏன் பாணி வந்து இதுக்கு போலையா, டிஸ்கஷன் போலையா, நீ எதுக்கு இங்கே வந்திருக்குற அப்படின்னாரு. இல்லைங்க உங்களுக்கு இந்த மாதிரி அடிபட்டு இருக்குதுன்னு பார்க்குறத நான் இது பண்ணேன், அதுதான் இங்கே வந்தேன், நேற்றே வந்தேன், என்னால் பார்க்க முடியல, ரொம்ப சீரியஸாக இருந்தீங்க. அப்போ வந்து முதல் 2 நாளும் வந்து இதில் தான் இருந்தார், ஐசியூவில் தான் இருந்தார். அதுக்கப்புறம் தான் நார்மல் வார்டுக்கு வந்தார். வந்ததை தான் நான் பார்த்தேன். இந்த மாதிரி இல்லை அது டிஸ்கஷன் போலுங்க, ரூமை வெக்கேட் பண்ணிட்டாங்க. கேட்டார் இப்ராஹிம், ஏன் இப்ராஹிம் ரூமை வெக்கேட் பண்ணிட்டேன் அப்புறம், இல்லை உங்களுக்கு இவ்வளோ அடிபட்டுருக்குது அப்புறம் எதுக்கு இப்போ படலாம், ஒன்றும் தேவையில்லை, இப்போ எதுவுமே தேவையில்லை, படாமல் ஒன்றும் வேணாம், ஒன்றும் இல்லை, நீங்கள் முதல்ல க்யூர் ஆனால் போதும் அப்படின்னாங்க. ஏய் நான் க்யூர் ஆகிறதுக்கும் நான் அடிபட்டதுக்கும் செந்தில் நான் அந்த பாங்குரோவில் உட்காந்து கதர் அடிபடுறதுக்கு என்னையா சம்மந்தம், என்னடா இப்படி இருக்கீங்க, ஏய் இவ்வளோ மூட நம்பிக்கைட்டு இருக்கீங்க, இப்படிலாம் இருக்கக்கூடாது, ஐயா முதல்ல ரூமை போடு, முதல்ல இப்ராஹிம் ரூமை போடு அப்படின்னாரு. சொல்லிவிட்டு செந்தில் நீ முதல்ல உட்காந்து கதை பண்ணப்பா, நான் அதை 2-3 நாள் நான் சரியாகி வந்துடுவேன், நான் வந்தவொடனே பாம்புக்குற வரேன், வந்துட்டு நீ என்ன பண்ணியிருக்க, என்னப்பா இது பண்ணியிருக்கீங்களோ அதை சொல்லுங்க நான் கேட்குறேன் அப்படின்னார். சரிங்க அப்படின்ட்டு பார்த்தா மறுநாளே ரூமை போட சொல்லிட்டாரு. ஆனால் பார்த்தா இவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அப்புறம் நான் நல்லா இல்லைப்பா நீ நல்லா ஆனதுக்கப்புறமே ரூமை போடுங்க நான் வரேன், இல்லை இல்லை இப்போவே ஒன்று ஒரு ரூமை போட சொல்கிறேன், நீ இப்போவே பாம்புக்குற போங்க அப்படின்னாரு. அந்த வலி, அந்த வேதனை, அந்த ஒரு கண் கட்டு போட்டு அப்படி அந்த நேரத்துலையும் அவருக்கு வந்து ஒரு படம் பண்ணணும், அது முதல் பட இயக்குநருக்கு முதல் தடவை வாய்ப்பு கொடுத்துருக்கு, அது ட்ராப் ஆகக்கூடாது அப்படின் உடனே ரூம் போட்டாங்க. உடனே நானும் அங்கே போய் பாம்புக்குற போயிட்டு அப்புறம் டிஸ்கஷன்லாம் நடந்து அப்புறம் 2 நாள் க்யூர் ஆகி வந்தார். வந்துட்டார் கண் கொஞ்சம் இது ஒன்றோடனே அங்கே பாம்புக்குறவுக்கு வந்தார். வந்துட்டு என்ன பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும் அப்படின்னாரு. இது பண்ணியிருக்கேன் சார், இப்படி இப்படி போயிட்டுருக்கு லைன் அப்படின்னு. ஓ சரிப்பா சரி அப்படின்ட்டு கிளம்பிட்டேன். விஜயகாந்த் சாருக்கு வந்து அப்போவே பொலிட்டிக்கல் மோட்டிவ்லாம் இருந்துச்சா சார், நீங்கள் பேசியிருப்பீங்களா நிறைய தடவை அவரோட? இல்லை என்னன்னா விஜயகாந்த் சாருடைய ஜாதக அமைப்பிலே வந்து அவருடைய அவருக்கு வந்து நெருக்கமான ஜோசியர் வந்து பாலசுப்ரமணியன் சார்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் இருக்கார். இன்னொருத்தர் வந்து மதுரையில் இருக்கார். அந்த மதுரையில் இருக்க ஜோசியர் தான் இவருடைய ஜாதகத்தை பார்த்துட்டு அந்த ஜாதக அமைப்படி பார்த்தா இவர் வந்து அரசியலில் வந்தால் மிகப்பெரிய அளவில் வருவார், மிகப்பெரிய அளவில் ஜெயிப்பார், ஒரு முதலமைச்சர் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னாங்க. அதிலிருந்து இவருக்கும் இவரும் ஆனால் என்னென்னா அதுக்கு முன்னாடி இருந்தே எல்லாருக்கும் சாப்பாடு போடணும், எல்லாருக்கும் பணம் கொடுக்கணும், படிப்புனா உடனே பணம் கொடுக்கணும், அப்புறம் பசினா உடனே அவங்களுக்கு சாப்பிட சொல்லணும், வந்தவுடனே முதல் கேள்வி எல்லோரும் சாப்பிட்டாங்களா
அதுதான் கேட்பாரு. அப்புறம் அவங்களுக்கு என்ன என்ன சாப்பாடு பண்ண, நல்லா செய்ய, நல்லா சாப்பிடணும், அதாவது மீன் கறி அது இது நல்லா நான்வெஜ் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு ஆரம்பத்துலேருந்தே அந்த ஒரு தாட்டில் இருக்கிற ஒரு கேரக்டர். இன்னொன்று என்னென்னா, அவருக்கு வந்து கொஞ்சம் எம்ஜிஆர் மேலேயும் ஒரு தீவிரமான இதெல்லாம் இருந்தது அவருக்கு. அப்புறமா கலைஞர் மேலேயும் மரியாதை இருந்தது, மதிப்பு இருந்தது. ஏன்னா கலைஞருக்கு பேனாலாம் அவர் தானே கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு கொஞ்சம் அப்படியே இருந்தது, ஒரு பொலிட்டிக்கலில் நம்ம வரணும்னு. அப்புறம் இந்த ஜாதக அமைப்பும் இப்படி சொன்ன உடனே அவருக்கு இன்னும் கொஞ்சம் தீவிரமாக ஆச்சு, சரி நம்ம அரசியலுக்கு வரணும் அப்படின்னு கட்சி ஆரம்பித்தது. நீங்கள் புது இயக்குனர் இருந்துட்டு விஜயகாந்த் சார் வச்சு ஒர்க் பண்ணும்போது ஏதாவது கொஞ்சம் கஷ்டமாச்சா, சீன்லாம் சொல்கிறதுக்கு அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு, இல்லை அவர் எல்லாத்துக்கும் இல்லை என்னென்ன கஷ்டம் இல்லை அப்படின்னா, நான் அதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு 15 படம் விஜயகாந்த் சார் படத்துக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் பேர் எடுத்துகிட்டு போய் சொல்லி கொடுக்கறது, அதுக்கப்புறமா வந்து ஏதாவது தவறாக நடித்தா கூட நான் டைரக்டர்கிட்ட உரிமையாக சொல்லுவேன், டைரக்டர் சார் சார் ஒன் மோர் எடுக்கலாம் சார், அவருக்கு கரெக்டாக இல்லை நடிப்பு அப்படின்னு. அவரும் டைரக்டரும் கேட்டு சரிப்பா சரிப்பா ஒன் மோர் பாடுனார். இல்லை என்னன்னு சொல்லு செந்தில் அப்படின்னு வார் சந்திரசேஸ். அவரும் ரொம்ப ஜென்டிலான ஒரு இது, செந்தில் போய் சொல்லு அப்படின்னு வார். அப்புறம் நம்ம போய் சொல்லிட்டோம் சரியாக வரலன்னா அது ஒரு 6 டேக்கானாலும் சரி நான் விட மாட்டேன். அதையெல்லாம் அது அந்த மாதிரி நம்ம வேலை வாங்கி பழகிட்டதுனால எனக்கு அது முதல் படம் மாதிரியே தெரியல. எனக்கு ஒரு விஜய் தான் கூப்பிடுவேன், அதுலேயே நான் விஜய் தான் கூப்பிடுவேன், வா விஜய் உட்காருங்க அப்படின்னு இப்படி தான் இருக்கும் எங்களுக்குள்ள. அவரும் வந்து டைரக்டர் இயக்குனர்லாம் சொல்ல மாட்டார், செந்தில் வா செந்தில் 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 தான் சொல்லுவார். சமீபத்தில் விஜயகாந்த் எப்போ பார்த்தீங்க சார்? ஒரு 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 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் போனேன், அந்த அம்மாக்கிட்ட தான் சொன்னேன் இந்த மாதிரி சார் பார்க்கணும் அப்படின்னு. சார் சார் எல்லாரும் அங்கே பார்க்குறாங்க, அவன் இது கல்யாண மண்டபத்தில் தான் பார்க்குறாங்க அப்படின்னாரு. அப்படியாங்க அங்கே எல்லாம் க்ரௌடு அது இது இருக்குங்க, அதெல்லாம் வேண்டாங்க அப்படின்னா இங்கேயே பார்த்துட்றேன். ஆ சரி பார்த்துருங்க அப்படின்னாங்க, பார்த்துட்டு வந்துட்டேன். அவங்களா பேசு, அவருக்கு என்னை பார்த்தோன்ன யோசிக்கிறாரு, யார் இவர் யார் இவருன்னு யோசி கையை பிடிச்சிக்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறமா அப்படியே யோசிக்கிறாரு, கண்ணெல்லாம் அப்படியே மேலே போகுது, அப்படியே யோசிக்கிறாரு. யோசித்து அதுக்கப்புறம் ஒரு ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷம் பொறுத்து அவருக்கு ஒரு ஒரு இது வருது, ஒரு ஸ்பார்க்காக தெரியுது, செந்தில்நாதன்ல அப்படின்னு. அப்புறம் அப்படியே சிரிக்கிறாரு, சிரித்து செந்தில் அப்படின்றாரு. அவ்வளோதான் தெரியும். ஆனால் அது ரொம்ப சங்கடமாக இருக்குல்ல, அவ்வளோ ஆக்டிவாக இருந்தால் அவருக்கு அழுக வருது அவர் பார்க்கும்போது. ஏன்னா நான் பார்த்த விஜயகாந்த் வந்து வேறு, அவருடைய இதுவே வந்து கம்பீரமே அப்படி வேஷ்டியை மடித்து கட்டினாரோ அவர் தொடக்கடலாம் உள்ள பிரிச்சுருக்கோம் கையில், அவர் கையால் நீங்கள் ஒரு அற வாங்கினாலே உழுந்துருவாங்க கீழே, அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தான ஒரு ஒரு அமைப்பான ஒருத்தர். அவரை இப்படி பார்க்கும்போது எனக்கு உண்மையாகவே அழுக வந்துச்சு, நான் அழுது தான் வந்துட்டேன் வெளியே. என்ன பண்ணுறேன் சார், நீங்கள் முதல் படம் வந்து விஜயகாந்த் சார் வச்சு பண்ணாரோ, அதுக்கப்புறம் வந்து அர்ஜுனும் சரத்குமாரும் அதிகமாக படம் பண்ணியிருக்காங்க, என்ன காரணம் சார்? இல்லை என்னென்னா, அந்த படம் ஓடுது, இளையராஜா சார் மியூசிக்கை பற்றி சொல்கிறாரு, இளையராஜாவால் தான்ப்பா படம் ஓடுது அப்படின்றாங்க. அப்புறம் விஜயகாந்த் சார், விஜயகாந்த் இளையராஜா ரெண்டு பேர் இல்லாமல் ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்து கூட வெற்றி கொடுக்கலனா அப்புறம் என்னையா, அவங்களுக்கு தான்ப்பா ஓடுது அப்படின்னு தான். படமும் எனக்கு பெருசாக வரல, அப்படியே இருக்கிறேன். இப்போ சர்வைவல் இது இருக்குது நமக்கு, என்னடா குடும்பம் ரெண்டு குழந்தை காப்பாற்றணுமே அப்படின்னு ஒரு இது இருக்குது. அந்த நேரம் தான் அன்பாலய பிரபாகர் வந்து சார் இந்த மாதிரி அர்ஜுன் வச்சு பண்ணுங்கள். எனக்கு அர்ஜுன் எப்படி பழக்கம் அப்படின்னா, அர்ஜுனை நான் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் பண்ணதே நான் தான், அந்த படத்துக்கு பேர் வேட்டை. ஆனால் ரிலீஸ் தான் நன்றி ஆச்சு, அதனால் ராமநாராயண் சார் பேர் அந்த கிரெடிட் அவருக்கு போச்சு. ஆக்சுவலாக இன்ட்ரடியூஸ் பண்ணது சந்திரசேகர் சார், அவர் சந்திரசேகர் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணார். டைரக்ஷன் ஆனால் என்ன பண்ண வச்சார், நீங்கள் பண்ணுங்கள் இந்த அர்ஜுனை வச்சு அப்படின்ட்டு நான் தான் படம் பண்ணேன். எனக்கு அது ரிலீஸ் டேட் வந்து தள்ளி போனதுனால என்ன எங்களுடைய பெயர் வந்து இதுவாகி ராமநாதன் இன்ட்ரடியூஷன். அதனால் எனக்கு முதல்ல எனக்கு அர்ஜுனை வந்து பெங்களூர்லேருந்து வந்த உடனே முதல் அறிமுகமே நாங்கள் தான், என் பாங்குரில் எங்களை தான் வந்து பார்த்தாப்புல, சார் அப்பா இப்படி சார் இப்படி சார். அதனால் எனக்கு அர்ஜுன் ஒன்று ஒரு குஷியாக வந்துச்சு, சரி இந்த பையனை வச்சு நம்ம இட்டு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு இது வந்து. எனக்கு அன்பாலய பிரபாகர் சார் வந்து என்னுடைய அவருக்கு முதல் படம், என்ன அவர் படம் பண்ணணும், நான் மனிதன் ரஜினி சார் படம் டிஸ்ட்ரிபியூட்ரு, நான் திருச்சி டிஸ்ட்ரிபியூட்ரு அப்படின்னாரு. அப்படியா சார், சரி சார் நான் படம் பண்ணணும், ஹீரோ வந்து எனக்கு அர்ஜுன் கிட்ட நான் பேசியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் பண்ண அப்படி. எனக்கு அர்ஜுன் நல்லா பழக்கம் சார், நான் தான் முதல்ல அர்ஜுனை வந்து கேமரா முன்னாடி நிற்க வச்சதே நான் தான், நடிப்புலாம் சொல்லி கொடுத்தது நான் தான், அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை சார், நல்லா தான் இருக்கும். அப்போ என்னென்னா, சின்ன ஹீரோ, யாருனே தெரியாத ஒரு பையன், ஒரு பெரிய இட்டு கொடுக்காத ஒரு ஹீரோ, முதல்வன்லாம் அப்புறம் தானே வந்தேன், இட்டு கொடுக்காத ஒரு ஹீரோ. ஹீரோயினே என்ன அப்படின் போது, சரி எனக்கு ராதிகா அம்மா அவங்கண்ணா அந்த படம் பூந்தோட்ட காலக்காரனா, இல்லை ராதிகா அம்மா பழக்கிறது, சரி நிரோஷா அவங்க இது இருக்குது, நிரோஷாவை அர்ஜுனை வச்சு படம் பண்ணுவோம். ஆனால் படம் டெஃபினட்டாக 100 டேஸ் கொடுத்தே தீரணும்,
நம்ம அப்போதான் நமக்கு வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து பெரிய நடிகர் பெரிய மியூசிக் டைரக்டர் வச்சு தான் இவரால் வெற்றி கொடுக்க முடியும்னு இல்லை, சின்ன ஹீரோ சின்ன மியூசிக் டைரக்டரை வச்சு கூட இவரால் விட்டு கொடுக்க முடியும்னு நம்ம நிரூபிக்கணும் அப்படின்னு ஒரு வெறி வெறித்தன்மையோட படம் பண்ணேன். படம் கரெக்டாக 100 நாள் படம் பார்த்துட்டு எல்லாரும் அசந்தாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஏவிஎம் சத்யா மூவிஸ் பூர்ணச்சந்திரன் ஒரு 10-15 படம் எனக்கு புக் ஆயிடுச்சு. அந்த படம் ரிலீஸ் ஆகி அது ஓடுறத பார்த்த ஓட்டத்தை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ படம் புக் ஆச்சு, கையில் ஒரு 15 படம் புக் ஆயிடுச்சு. ஆனாலும் நான் வந்து விஜயகாந்த் சார் வந்து போய் பார்ப்பேன். அதே மாதிரி என்னுடைய படம் முதல் அடுத்த படம் முதல் நாள் ஷூட்டிங் அப்போ அவரை போய் பார்த்துட்டு தான் ஷூட்டிங்கே போவேன். இப்படி தான் இருந்தோம், பழக்கமாக தான் இருந்தோம். நாங்கள் ஒன்றா தான் உட்காந்துருப்பேன். ராத்திரி நிமிஷம் ஒரு நாள் ஷூட்டிங் இல்லைன்னா கூட அவர் இங்கே அப்போலாம் லேண்ட்லைன் தான், அவர் இங்கே ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பண்ணி வீட்டில் கேட்பார் எங்கம்மா செந்தில் அப்படின்னு, அவர் ஷூட்டிங் போயிருக்காரு அப்படின்னா கவனித்துருவார். அப்படி ஷூட்டிங் இல்லை அப்படின்னா செந்தில் வாப்பா அப்படின்னு நான் அங்கே போயிடுவேன். ஷூட்டிங் இல்லைன்னா ஓ செகண்ட் சண்டேவும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருப்போம். அங்கே தான் ராவுத்தர் ஃபிலிம்ஸில் தான் நானும் விஜயகாந்த் சார் இருப்போம். அதே மாதிரி வந்து அவர் வந்து எந்த இதுவும் பார்க்க மாட்டார், எந்த இதெல்லாம் கிடையாது. அவருக்கு என்னென்னா ஏன் அடுத்தடுத்து படம் நீங்கள் பண்ணலை அப்படின்னா, இப்போ கருப்பு நிலா நான் பூஜைக்கு போகும்போதெல்லாம் சொல்லுவார் நீ தான்ப்பா டைரக்டரு, ஆனால் சொல்கிறாங்கப்பா எல்லாரும் அவர் 10 படம் கையில் வச்சுருக்காரு அவர் எப்படி வருவார் அப்படின்னாரு. அதெல்லாம் நல்லா இருக்கிறல்லப்பா, அப்புறம் என்னத்துக்குப்பா நான் தான் பண்ணணும் இல்லையப்பா, நீ தான் எல்லாரும் வச்சு இட்டு கொடுக்குறியப்பா அப்படின்னுவாரு. இப்படி தான் நாங்கள் பேசிகிட்டு இருப்போம். அப்படியே நான் அதையும் மிஞ்சி கூட சின்ன ஆர்டிஸ்ட் வச்சு அவருக்கும் படம் பண்ணேன். அவதும் பெண்ணாலே அழுதும் பெண்ணாலே அவருடைய தயாரிப்புலேயே, அதே மாதிரி விஜயகாந்த் சார் தயாரிப்புலேயே இது ஆசி தம்பி பண்ணேன். அதெல்லாம் கொஞ்சம் உளவுத்துறை கூட கொஞ்சம் ஒர்க் பண்ணி கொடுத்தேன். உங்கள் அப்பா வந்து அந்த காலத்துலேயே மிகப்பெரிய இயக்குனர் இருந்திருக்காரு. அவர் வந்துட்டு குறிப்பாக எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய ஹிட் வந்து நம் நாடு. அந்த படம் எப்படி அமைஞ்சது சார்? நம் நாடு படம் அது அப்போ வந்து சிவந்தமன் வந்து ஃபாரின்ல ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க சிவாஜி சார் வச்சு. சரி, அது பாதி படம் முடிஞ்சிடுச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ இவருக்கும் என்னன்னா இப்போ எம்ஜிஆருக்கும் வந்து அவர் படம் ரிலீஸ் ஆகும் எதிரில் படம் வந்தால் தான் ரசிகர்களுக்கெல்லாம் ஒரு பரபரப்பாக இருக்குமே அப்படின்னு ஒரு ஆசை. என்ன பண்ணலாம், உடனே பண்ணணும். வணக்கம் எல்லாருக்கும். வாவ் தமிழா சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமாக பக்கத்தில் இருக்கிறதுல டிங் 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 அந்த நோட்டிபிகேஷன் மணி அதை டாயிங்னு அடிச்சிருங்க. அப்போ தான் அவங்க போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும். நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.